ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அது தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 7 பூண்டு பல், 2 சின்னதாக பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் கட் பண்ணுறேன், ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணல பூண்டை. அதே மாதிரியே பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிப்போம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் போதும். இப்போ இந்த கட் பண்ணதும் நம்ம அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சுட்டு, வாணலி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்திங்கன்னா தான் வந்து கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை சேர்த்து கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும் நல்லா. அதுக்குள்ளேயும் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நம்ம 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த கத்திரிக்காவை நான் இந்த அடிப்பகுதி வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு, இது மாதிரி மெலிசாக கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு, ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய். இந்த மாதிரி கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, அதோட வந்து கத்திரிக்காய் சேர்த்துட்டு, கத்திரிக்காய் சேர்க்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா கத்திரிக்காயோட கலர் வந்து மாறாது. ஸோ நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வதக்குவோம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் வந்து சேர்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் பாருங்களேன் நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு. இப்போ வந்து 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், இதை வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டதுனால வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்படி வறுத்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.